ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது விமல் ஜெனி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைக்கு சீட் கவர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோங்க. என்னது சீட் கவர் சேஞ்ச் பண்ண போறியா? இப்போ தான் சீட் கவர் சேஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. நம்ம சீட் கவர் சேஞ்ச் பண்ணி ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சீட் கவரை ஒரு பூனை வந்து டேமேஜ் பண்ணிடுச்சுங்க. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே போய் சீட் கவர் சேஞ்ச் பண்ணேன், அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பழனியில் இருக்க கணேஷ் சீட் கவர்ஸ் அண்ட் பேக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பைக்குக்கும் சீட் கவர், டேங்க் கவர், அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக்கு, ஹேண்ட் பேக்கு, ட்ராவல் பேக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே விற்கிறாங்க. ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே நம்மளோட பைக்குக்கு வந்துட்டு சீட் கவரையும் சேஞ்ச் பண்ணிடலாம். இவங்கக்கிட்ட நிறைய வெரைட்டியான சீட் கவர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக குஷன் வச்சா இந்த சீட் கவரும் அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் நிறைய கலர் வெரைட்டி இருக்குது. அதுக்கப்புறம் அவனோட பைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ளூ கலராகவோ இல்லை லெதர் டிசைன் வர மாதிரியோ இல்லை ரெட் கலராகவோ இல்லை ஃபுல் பிளாக்காகவோ நிறைய வெரைட்டியில் இங்கே சீட் கவர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. உங்கள் பைக் என்ன கலரோ இல்லை என்ன கலர் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ஷேடாகவோ இல்லை சைடில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி இவங்க வந்து தருவாங்க. இந்த சீட் கவரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு குஷன் வச்சுருப்பாங்க. நாம் வந்துட்டு ஒரு குஷனை வந்து மேலே ஒட்டி அந்த மாதிரி போட்டிருப்போம் முன்னாடி வீடியோவில். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து குஷன் வச்சு ஸ்டிச் பண்ணியே வச்சுருக்காங்க. இவங்களே ஓனாக பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சீட் கவர்ஸ், பைக் டேங்க் கவர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. நம்ம எந்த மாதிரி டிசைனில் கேட்குறோமோ அதை உடனே வந்துட்டு இவங்க பிரிண்ட் பண்ணி அடித்து நம்ம கேட்குற டிசைனில் மேக் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கு அப்புறம் ஸ்கூல் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி செக்ஷனே வச்சுருக்காங்க. நீங்கள் பேக்கோ இல்லை ஹேண்ட்பேக்கோ இல்லை வந்துட்டு பர்ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ராவல் பேக்குமே வந்துட்டு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரிசையாக பார்க்கலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்கூல் பேக்ஸ் இருக்குது. நிறைய டைப்பில் இந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸும் அவைலபிளாக இருக்குது. இங்கே ஜர்கின், ரெயின் கோட்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷிங்கில் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது ரெயின் கோட்டோ இல்லை வந்துட்டு ஜர்கினோ இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வெரைட்டியில் நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக வச்சுருக்காங்க. இந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கவே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் செம ஃபினிஷிங்கில் அட்ராக்டிவாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த கணேஷ் சீட் கவர்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக்ஸ் வெரைட்டிஸ் நிறையவே இருக்குது. மேலே வந்து இதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பைக்கு சீட் கவர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபுல் பிளாக்கில் வந்துட்டு ஒரு சீட் கவர் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷில் இருக்க மாதிரி இந்த ஒரு சீட் கவர் பார்த்துருக்கேன். இதுக்கடுத்து ஒரு ப்ளூ கலர் வர மாதிரி இந்த மூணு டிசைனில் இருக்க மாதிரியான சீட் கவர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு வந்துட்டு கடைசியாக என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மூணுலையும் பார்த்தீங்கன்னா குஷன் வச்சுருக்காங்க. பின்னாடி திருப்பி பார்த்தா தெரியும் ஒரு லேயர் குஷன் வச்சு அதை ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இதை வாங்கிட்டு அப்படியே மேலே போட்டு பின் பண்ணிட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபுல் பிளாக்கே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீட் கவர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இவரு தான் நமக்கு சீட் கவர் சேஞ்ச் பண்ணி தரப்போகிறாரு. ஸோ எப்படி சூப்பராக வந்துட்டு இதை சேஞ்ச் பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இவர் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடையை பற்றி பார்த்துடலாம். இந்த கடை பார்த்தீங்கன்னா பழனியில் லொக்கேட் ஆகிருக்கு. பழனியிலேயே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு தரமான சீட் கவர் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஷாப்னா இந்த ஷாப்பை சொல்லலாங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பழனியில் இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது. நான் சின்ன வயசில் 10th 11th 12th படிக்கும் போதெல்லாம் பேக் வாங்கினதும் இங்கே தான். என்னோடய ஃபஸ்ட்டு பைக்கான டிஸ்கவர் வாங்கினப்ப அதுக்கு சீட் கவர் போட்டது இந்த கடையில் தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய செகண்ட் பைக்கான பல்சர் 220 வாங்கினப்பையும் இங்கே தான் வந்துட்டு டேங்க் கவர் நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து நிறைய தடவை இந்த ஷாப்பில் வந்துட்டு எனக்கு தேவையான பொருட்களை வாங்கியிருக்கேன். அதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்ததுனால தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இந்த ஷாப்பில் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஸோ பழனியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஷாப்பில் நிறைய பொருட்கள் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் இந்த கடையில் என்ன வாங்கினீங்க, அதோடய குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு தேவையான பேக்ஸோ இல்லை வந்து பைக்கு தேவையான சீட் கவரோ டேங்க் கவரோ மாற்றணும் அப்படின்னா இந்த ஒரு ஷாப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி சீட் கவர் வந்து வேலை வந்து முடிஞ்சிட்டே இருக்குது. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கிணத்து கடவுல ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சீட் கவர் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். அந்த சீட் கவரோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து நம்ம சீட் கவர் சேஞ்ச் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பூனை வந்து டேமேஜ் பண்ணனால தான் நம்ம திரும்பவும் இப்போ சீட் கவர் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. அந்த ஒரு ஷாப்பில் லாங் ட்ராவல் போகணும் அப்படின்னு சொன்னனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு லேயர் போட்டு அந்த லேயரில் பெரிய குஷன் வச்சு அதுக்கு மேலே ஒரு சீட் கவர் வந்து போட்டு தந்திருப்பாங்க. இங்கே இவங்களே வந்துட்டு இன்பில்டாகவே ஒரு லேயரை ஸ்டிச் பண்ணி ஒரு ஸ்பாஞ்சோட ஸ்டிச் பண்ணி உள்ளேயே வச்சுருக்காங்க. அதை விட இது பார்த்திங்கன்னா நமக்கு வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்பவே பேஸ்ட் வச்சு அப்படி உள்ளெல்லாம் அப்பணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் நம்ம வந்துட்டு இங்கே ஸ்டிச் பண்ணி வச்சனால அப்படியே எடுத்து இதை வந்துட்டு ஸ்டாப்லர் பண்ணி கொடுத்துட்டோன்னா வேலை வந்து சூப்பராக முடிஞ்சிடும். ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. கம்பேரிட்டிவ்லி ரெண்டு ஷாப்லேயுமே எனக்கு நல்லா தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதோட குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நம்ம சேனலில் அந்த வீடியோவும் இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி குஷன் வச்சு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் பைக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களோட எந்த ஒரு ஷாப்பில் சொன்னாலுமே அது மாதிரி மேக் பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இங்கே மெட்டீரியல்ஸ் வாங்கி இவங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால இவங்களால எந்த ஒரு டிசைன் வேணாலுமே ஸ்டிச் பண்ணி நம்ம கொடுக்க முடியுது. நம்மளோட ரெக்யர்மெண்ட்டை சொல்லிட்டோன்னா அந்த கலரில் அந்த டிசைனில் சூப்பராக வந்துட்டு நம்ம சீட் கவரை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுருலாம் கட் பண்ணிட்டோன்னா நம்மளோட சீட் கவர் வந்து ரெடி ஆயிடுங்க. இந்த சீட் கவரோட குவாலிட்டியும் ஃபினிஷிங்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்போட அந்த பிராண்டிங் வந்துட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப மினிமலாக, ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி, டீசெண்டாக இருக்க மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான் இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சீட் எடுத்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க, நாம் வந்து கிளம்பிடலாங்க. இப்போ ஃபிட் பண்ண பிறகு நம்ம பைக்கில் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வச்சுருக்கிறது பல்சர் 150 ஃபுல் பிளாக் அப்படிங்கிறனால இந்த ஒரு சீட் கவர் ஃபுல் பிளாக்காக போட்டனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் ஒயிட் கலரில் ஸ்டிச்சஸ் வர்றதுனால அது பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. லுக் வைஸாகவும் குவாலிட்டி வைஸாகவும் இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இதோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த சீட் கவர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 550 சார்ஜ் ஆச்சு. நம்ம வந்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 500 கொடுத்தோம், அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சீட் கவர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 500 ஆச்சுங்க. இந்த சீட் கவர் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் சீட் கவர் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம சீட் கவர் சேஞ்ச் பண்ணோம். இப்போ நம்மளோட பழைய சீட் கவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சீட் கவர் வந்துட்டு நம்ம ஒரு 850 செலவு பண்ணி சீட் கவர் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். லாங் ட்ராவலுக்கு பெரிய குஷன் வச்சு ரொம்ப வந்து நம்ம போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மெனக்கெட்டு போய் ஒரு இடத்துல சீட் கவர் வந்து சேஞ்ச் பண்ணுவோங்க. சீட் கவர் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தால் ஒரு மாதத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் குடியிருக்க வீட்டுக்கு கீழே இருக்கவங்க பார்த்திங்கன்னா பூனை வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பூனை வந்துட்டு நம்ம சீட் கவரை டேமேஜ் பண்ணிடுச்சு. ஸோ அவங்கள்ட்ட போய் இப்படி சீட் கவர் டேமேஜ் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க வந்துட்டு சரி ஓகேங்க, நான் வந்துட்டு இதை வந்து என்னங்கிறத பார்க்குறேன், இந்த பூனையை கூட நாங்கள் போய் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து அவங்க பூனையை வந்து எங்கே போய் விடுங்க, அவங்களுக்கு வேறு வீடு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வீட்டில் போய் விடுறேன்னு சொன்னாங்க. நாங்கள் விடுங்கலாம் சொல்ல கிடையாது, அவங்கள தான் அதை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுமோ அதை கேட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்டருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 அமௌண்ட் வந்து நாங்கள் கேட்டு ஒரு வீக் கழித்து ஒவ்வொரு இடமும் போய் கேட்டு நாங்கள் கடைசியாக வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் சீட் கவர் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 550 ஆச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் போய் தான் இந்த சீட் கவர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகும். நம்ம வந்துட்டு இதுக்காக வந்துட்டு திரும்பவும் ஒரு 10 கிலோமீட்டர் போய் இந்த சீட் கவர் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது ஆயிடுச்சுங்க. சரி ஓகே, இதெல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்ம சீட் கவர் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சீட் கவர் சேஞ்ச் பண்ணி அடுத்த ஒரு வாரத்துலேயே திரும்பவும் அவங்க பூனை வந்து நம்ம சீட் கவரை டேமேஜ் பண்ணிருச்சு. இதை போய் அவங்கள்ட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எங்கள் பூனை வந்து சீட் கவரை டேமேஜ் பண்ணவே இல்லை, இது வந்துட்டு வெளியிலேருந்து வந்த பூனை தான் டேமேஜ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றி பேசினாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்னதாக ஒரு மனக்கசப்பாயிருச்சுங்க. ஸோ இவங்க வந்துட்டு இவங்க பண்ணுற தப்பை வந்துட்டு நியாயப்படுத்தி தான் பார்க்குறாங்க. இவங்க பூனை வந்துட்டு ஏறி அந்த மேலே இருந்து நின்னதை வந்துட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு 10 தடவை அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கோம், அவங்களும் நம்ம இல்லாதப்பையும் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த சீட் கவரை வந்துட்டு டேமேஜ் பண்ண பிறகு, இந்த சண்டை நடந்த பிறகு, இப்போ அதுக்கடுத்து ஒரு மாதமே ஆயிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு எந்த பொண்ணுமே நம்ம பைக் வந்து டேமேஜ் பண்ணவே இல்லை. பைக் நிப்பாட்டுற இடத்துல வந்துட்டு ஒரு கேட் இருக்குது, அந்த கேட்டை லாக் பண்ணி வைக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ ஓரளவு கம்மியாயிருச்சுங்க. இந்த டோரை வந்து சரியாக பூட்டாமல் திறந்து திறந்து விடுறதுனால தான் நம்ம பைக் வந்து டேமேஜ் ஆகிருந்துருக்கு. ஸோ இதை சொன்னால் வந்து அவங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இருக்கும். வெளியில் தான் பைக் நிப்பாட்டுவோம். இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியுமே சரி, பக்கத்தில் தான் வேறு ஒரு வீட்டில் இருந்தோம்.
அந்த ஏரியாலையுமே சரி, அந்த ஒரு இந்த இந்த சர்க்கிளில் தான் நாங்கள் இருந்தோம். இந்த சர்க்கிளில் எந்த ஒரு பூனையுமே வந்துட்டு இந்த மாதிரி பைக்கை டேமேஜ் பண்ணதே கிடையாது இந்த 3 வருஷத்தில். இப்போ இவங்க வந்த பிறகு இவங்களோட பூனை தான் இதை டேமேஜ் பண்ணிச்சு. இதை நம்ம போய் சொல்ல போனோம்னா அவங்க ஆள் இல்லாதப்போ ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஆள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாம தான் என்னமோ அந்த பூனையை போய் விட சொன்ன மாதிரி ஒரு மாதிரி ஓவராக வந்துட்டு பேசி ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது வந்து ஹியூமன்னாலே அப்படி தான் இருப்பாங்க. முதல் ஒரு மாதிரி பேசுவாங்க, அடுத்து வந்து அப்படியே மாற்றி பேசுவாங்க. அது வந்துட்டு ஹியூமனோட ஒரு நேச்சர் தான். ஸோ நமக்கு எப்பயுமே தெரியும் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதில் தான் மேக்ஸிமம் எல்லாட்டிருந்து விலகியே இருந்துடுது. இப்போ நீங்கள் யாராவது பெட் வளர்க்குறீங்கன்னா உங்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்சளவு உங்களோட பெட்னால அடுத்தவங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அப்படி பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை சால்வ் பண்ணணும்னு நினைங்க. அதை விட்டுட்டு வந்து அதை எப்படி வந்துட்டு சமாளிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரையும் முட்டாளாக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம எல்லாத்துக்குமே சண்டை போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே சண்டை போட்டுகிட்டு தான் இருக்கணும். ஸோ வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபால்ட் நடந்துச்சுன்னா அதை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணணும் பார்க்கணுமே தவிர அதை எப்படி பெருசாக்கிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ பெட்டு வளர்க்குறதுங்கிறது எல்லாரோட தனிப்பட்ட விஷயம். நான் இப்போ ஒரு நாய் வளர்க்கணும்னா கூட என்னால் வந்துட்டு இப்போ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நான் தான் அதை சால்வ் பண்ணேன், என்கிட்ட தான் அவங்க கேள்வி கேட்பாங்க. எத்தனை தடவை என்னால் அந்த ப்ராப்ளம் நடந்தாலுமே நான் தான் அதுக்கு பொறுப்பாகனே தவிர ஒவ்வொரு தடவை வந்துட்டு என்னால் இது நடக்கலை, எங்கள் நாய் கிடையாது, வேற ஒரு நாயின்னு சொல்லி பேச முடியாது. என்னோடய மனசாட்சிக்கு தெரியுது என்னால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து நிரூபிங்க, கேமரா வைங்க, ஃபோட்டோ எடுத்துக்காமீங்க, அந்த மாதிரிலாம் பேசுகிறது ரொம்ப அநாகரிகமாக இருக்கும். ஸோ ஆனால் அந்த மாதிரி தான் வந்துட்டு மனிதர்கள் வந்து பெரும்பான்மையாக நடந்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் முடிஞ்சளவு பெட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களோட பெட்னால் மற்றவங்களுக்கு பாதிப்பில்லாத மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லாயிருக்கும், உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடியுது. நீங்கள் வந்துட்டு பைக் சீட் கவர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம 2 வீடியோ போட்டிருப்போம். இந்த 2 வீடியோவில் உங்களுக்கு எந்த டைப்பில் பைக் சீட் கவர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடியுது. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.